அருள் என்பது என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போட்டினின் பேருள் போட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கி அருள் பெறும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் அருளாற்றலாக இருக்கும். அருளுக்கு முதுமை இல்லை, நரதரை இல்லை, நலிவில்லை, அதுக்கு சாகாது அருள். அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அருள் என்பது என்ன? ஆசானின் கருணை. அருள் என்பது என்ன? ஆசானுடைய தயவு. அது தயவு, அதான் கருள் அருள். அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே மார்க்கம் இதுதான் வழி, இதுதான் உண்மை ஆன்மீகம். எப்படியாவது இன்றைய பொழுதில் நாமத்தை சொன்னோம், யாருக்கோ ரெண்டு பேருக்கு அன்னதானம் செஞ்சோம். உண்மை ஆன்மீகம் என்பது என்ன? ஆசானை கேட்கணும், அடியின் தூய மனசுள்ளவனாக வேண்டும். இப்போ எப்படி இருக்குன்னா, என்னை என் மனம் வஞ்சிக்குது, நானோ பல கொனைக்கேடு உள்ளவன், பொருளாத காமுகன், பொருள் வெறியன், பல கொனைக்கேடு உள்ளவன் என்னை மன வஞ்சிக்கிறது, நான் தூய மனம் உள்ளவனாக மாட்டேன். அது உன் திருவருள் துணை இல்லாமல் எனக்கு தூயமான வராது, தூய மனம் இல்லாமல் அருள் சேராது. அப்போ அருள் துணை கொண்டு தான் தூய மனம் வரணும். அப்போ அருள் என்பது யாருனா, ஞானிகள் அத்தனை பேரும் அருள், ஞானிகள் அத்தனை பேரும் தூய்மை. ஞானிகளே பூஜை செய்கிறோம், அருளை பெறுகிறோம், அருளை இங்கே தூய்மையாக மாறுது, தூய மனம் வேண்டும். இந்த தூய மனம் என்ன செய்யும்? சாந்தத்தை தரும், தூய மனம் செல்வத்தை தரும், தூய மனம் உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும், தூய மனம் நீடி ஆயுளை தரும், தூய மனம் நட்பை பெருக்கும், தூய மனம் அங்கே செல்வம் பெருகும், தூய மனம் நல்லா விட்டுக் கொடுக்க மனப்பான்மை உண்டாகும். அப்போ தூய மனம் என்பது என்ன? கருணை நிறைந்த இடம். தூய மனம் என்பது உண்மை நிறைந்த இடம். தூய மனம் என்பது பொய்யில்லா ஒன்று. அப்போ தூய மனம், அந்த தூய்மைக்கு அருள் என்று பொருள் உண்டு, தூய்மைக்கு கருணை என்று ஒரு பொருள் உண்டு, தூய்மைக்கு ஆற்றல் என்று பொருள் உண்டு. அப்போ தூய்மை இருந்தால் எல்லாம் வரும். அது தூய்மை திருவள் துணை இல்லாமல் வராது, நாமத்தை சொல்லாமல் ஒருவன் தூய்மையே வராது. இது திருமூலர் சொல்வார், மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையினார். எந்த கடவுளுடைய திருவடிதான் மந்திரமாயிருக்கு, மாமருந்தாயிருக்கு, தந்திரமாயிருக்கு, தானங்களாவது, சுந்தரமாயிருக்கு, தூய் நெறியாக இருக்கும். தூய நெறி எப்படி கேட்க வேண்டும்? கடவுளை கேட்கிறான், அது வேண்டும் இது வேண்டும் கேட்பான், சுத்தமடையன்னு கூட்டுகிட்டே இருப்பான். வேண்டாம், அதுவும் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும், அருள் வேண்டும், உடல் ஆற்றல் வேண்டும், நீடி ஆயுள் வேண்டும், எனக்கு தூய மனமும் வேண்டும். தூய மனம் இல்லை என்றால் கடவுளரை பெற முடியாது. தூய மனம் அவன் தயவு இல்லாமல் கிடைக்காது. தூய மனம் அவன் அருள் இல்லாமல் கிடைக்காது. தூய மனம்தான் ஒரு கடவுள் அடையிறதுக்கு துணையாக இருக்கும். அப்போ தூய மனம் அவன் திருவருள் இல்லாமல் கிடைக்காது. அவன் தூய்மையானவன், ஆற்றல் பொருந்தியவன், அருள் பொருந்தியவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.